உங்கள் விவசாயி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பகுதியில் வந்து நம்ம தேக்கு மரம் விளைச்சலை பற்றி முழுமையாக பார்க்க வரோம். நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு நிலம் வாங்குறவராக இருந்தாலும் நிலம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் வந்து தண்ணீர் பாசனம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். அந்தமாரி இடங்களில் வந்து நம்ம தேக்கு மரம் விவசாயத்தை பண்ணோன்னா நல்ல ஒரு லாபம் தரும். நீங்கள் தேக்கு மரம் விளைச்சலும் பண்ணலாம், கூடுதலாக நம்ம வந்து நம்ம ஊடு பயிரும் அந்தமாரி விவசாயமும் பண்ணலாம். ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 30 லட்சம் ஒரு 6 ஆண்டுகளில் வந்து லாபம் தர்ற ஒரு தேக்கு மரம் வளர்ப்பை பற்றி இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். தேக்கு மரம் வளர்ப்புக்கு நம்ம எப்படி நிலத்தை எப்படி நம்ம தயார்படுத்துன்னு பார்க்க போகிறோம். நிலம் எப்படி தயார்படுத்துகிறோம்னா நம்ம ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஏர் எல்லாம் ஓட்டி அந்த பில்லுலாம் சாவுற வரைக்கும் ஏர் ஓட்டிடணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு எத்தனை கண்ணுகள் நடப்போகிறோன்னு ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு ஏக்கருன்னு பார்த்திங்கன்னா ஒரு 600 குழிகள் வரைக்கும் நடலாம். நம்ம 600 குழியில் வந்து நம்ம ஆட்களை வச்சு நம்ம வேலை ஆட்களை வச்சு நம்ம நோண்ட முடியாது. அதுக்கப்புறம் வந்து அது அதனால் வந்து நம்ம ஜேசிபி வர வச்சு அந்த 600 குழி நோண்டினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேக்கு மரம் கண்ணுகளை தேர்வு செய்யணும். இப்போ வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா தேக்கு மரம் கண்ணுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக தேவைன்றதுனால நம்ம சந்தைகளில் போய் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கட்டைகள் வந்து 4 ரூபாயும் கிடைக்கும், 5 ரூபாயும் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் நர்சரிக்கு போனீங்கன்னா ஒரு தேக்கு மரம் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கும் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் சந்தைகளில் மொத்தமாக வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் விலை வந்து கம்மியாகவும் கிடைக்கும். இப்போ நம்ம சுற்று வடலில் நம்ம சந்தைன்னு பார்த்தீங்கன்னா வடலூர் சந்தை சேதுதூர் சந்தையில் நம்ம நிறைய கடலூர் மாவட்டம் நிறைய சந்தைகள் இருக்குது. நம்மளுக்கு அந்தமாரி இடத்துல போய் நம்ம மொத்தமாக வந்து தேக்கு மரம் கட்டைகளை வந்து வாங்கி நம்ம நடவுக்கு வந்து அந்த தயார்படுத்தி வச்சுக்கணும். வெயில் காலங்களில் இல்லை மழைக்காலம் நடலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த தேக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களில் நடுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த குரோத் அந்த மரத்தோட வளர்ச்சி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேகமாக இருக்கும். இதுவே நீங்கள் வெயில் காலங்களில் நட்டிங்கன்னா தண்ணீர் பாசனம் நம்மளுக்கு வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம அதுக்காக வந்து நம்ம டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதை வந்து நீங்கள் மழைக்காலங்களில் நட்டுறதுனால நம்மளுக்கு தண்ணீர் பாசனமும் மிச்சம். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் காலம் நடுறதுனால ஒரு 6 மாதம் தண்ணீர் பாசனம் நீங்கள் தொடர்ச்சி 6 மாதம் தண்ணீர் பாசிக்கிட்டே இருக்கணும். தண்ணீர் பாசனம் தான் அதோட கண்ணோட வளர்ச்சி. இதே மழையில் நட்டிங்கன்னா கண்ணோட வளர்ச்சி வேகமாகவும் இருக்கும், நம்ம எல்லாரோட செலவும் ரொம்ப மிச்சம். அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச பட்சத்தில் நீங்கள் மழைக்காலங்கள்லேயே வந்து தேக்க மரத்தை வந்து நடுறது ரொம்ப நல்லது. தண்ணீர் பாசனம்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம செடி வச்சதுக்கப்புறம் முதல் தண்ணி உயிர் தண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு ஒரு முறை தண்ணி விடுவோம். தேக்கு மரம் வளர்ச்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி விடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அப்புறம் மாதத்துக்கு ஒரு தண்ணி கூட பாசலாம். நீங்கள் அந்த 1 வருடங்கள் வரைக்கும் நம்ம தண்ணி பாசனம் வந்து முக்கியமாக தேக்கு மரத்துக்கு இருந்தால் தான் அதோடய வளர்ச்சியும் இருக்கும். பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு வச்சிலிருந்து ஒரு 15 நாளைக்கு பிறகு பார்த்திங்கன்னா பக்க கூர்த்துகளை வந்து நம்ம ஒழுங்காக கட் பண்ணி விட்டு பராமரிக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா பக்க கிளைகள் இருந்தால் அந்த மரத்தோட சத்துக்களை வந்து அந்த பக்க கிளையில் எடுத்துக்கிறதுனால அந்த மரத்துக்கான வளர்ச்சிகளே சுத்தமாக இருக்காது. இப்போ பொதுவாக வந்து ஒரு தேக்கு மரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 அடி உயரம் இல்லை 15 அடி உயரம் தான் நீங்கள் மரங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இருக்கிற அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேக்கு மரத்தோட உயரம்னு பார்த்தீங்கன்னா 30 அடி அதிகபட்சமாக 30 அடி உயரம் வரைக்கும் இருக்குது. அதுக்கான காரணங்களானா ஒழுங்கான முறையில் பராமரித்ததுனால தான் இம்மா உயரம் வளர்ந்துருக்கு இந்த மரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மரம் வந்து பராமரிப்பில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் அணைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த இந்த மரத்தை அடியில் பார்த்தீங்கன்னா மண் அடைக்கிற பட்சத்தில் வந்து இந்த மரம் வந்து காற்றில் சாயாது. கடலூர் மாவட்டம் வந்து ஒரு புயல் அந்தமாரி பிரச்சனைகளை வந்து சந்திக்கிற மாவட்டமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மரம் வச்சதுக்கு பிறகு அந்த பராமரிப்பில் ஒரு 6 மாதத்துலேருந்து நம்ம மண் அணைக்கிறது அந்த மரம் வந்து சாயாமல் இருந்தால் தான் அது கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு லாபத்தை நம்மளுக்கு கொடுக்கும். பராமரிப்பில் வந்து முக்கியமான விஷயம் வந்து மண் அடைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாட்டு சாணங்கள் வைக்கலாம். மாட்டு சாணங்களும் வைக்கலாம். நீங்கள் வந்து மரம் வச்சிலேருந்து ஒரு 6 மாதத்தில் நம்ம வந்து டிஏபி இப்போ ஒரு 6 மாதம் ஆன மரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் டிஏபி வைக்கலாம். டிஏபி வச்சனால பார்த்திங்கன்னா டிஏபி நம்ம இயற்கையில் உரங்களும் நம்ம பயன்படுத்தலாம். அதெல்லாம் வந்து அந்த தேக்கு மரம் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். இந்த மரம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மரம் வந்து இந்த மரம் வச்சு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 இல்லை 5 வருடம் தான் ஆகும். ஒரு மரம் வந்து நம்ம வச்சுருந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷத்தை வந்து அந்த வந்து அறுவடைக்கு வந்துடும். 7 வருஷத்துலேருந்து அறுவடைக்கு வந்துடும். நோய் மேலாண்மைன்னு பார்த்திங்கன்னா நம்ம தேக்கு மரம் வச்சதுலேருந்து அந்த 1 வருடங்கள் வரைக்கும் பூச்சி தாக்குதல் அந்த இலைகள்லாம் அரிச்ச மாரி இருக்கும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா மோனோக்ரோட்டா பாசம் ஒட்டு பாசையும் அடித்தா அடுத்து அந்த நோய் தாக்குதல் பிரச்சனைகள் இருக்காது. தேக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா இனி வருங்காலங்களில் மரங்களை வந்து அதிகமாக
தேவைகள் வந்து ஏற்படும். காரணம் பார்த்திங்கன்னா, வீடுகளில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு மரம் தான் இந்த தேக்கு மரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் வந்து கதவுக்கு தேவைப்படும், ஜன்னலுக்கு தேவைப்படும், அருக்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து தேவையான பொருள் தான். இது வந்து வந்து ஒரு ஒரு வீணாக போகிற ஒரு மாசல் கிடையாது. நம்ம தேக்கு மரம் வளர்ப்பு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட நான் வந்து வீடியோவில் வந்து மரம் வந்து 20 லட்சம் 15 லட்சம் ஒரு ஏக்கருக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டுருப்பேன். ஆனால் வருங்காலங்களில் வந்து தேவைகள் அதிகரிக்கும் போது மக்கள் மத்தியில் வந்து விலை ஏற்றம் இருக்கும். அது அந்த தேக்கு மரம் மாசல் செய்கிறதுனால விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் தர்ற அந்த தேக்கு மரம் விவசாயத்தை வந்து எல்லாருமே பண்ணணும். வருங்காலத்தில் வந்து இளைஞர்களை வந்து இந்த தேக்கு மரம் வளர்ப்பில் ஈடுபடுற பட்சத்தில், ஒரு தேக்கு மரம் வளர்ப்புனா பார்த்திங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் வளர்த்துருக்காங்க. இதில் வந்து நம்ம விவசாயமாக வந்து மல்லாட்டை, எள் கம்பு இந்தமாரி ஊடு பயிரான மாசலும் பண்ணலாம். நம்ம வந்து என்னடா ஒருத்தன் ஒரு வீடியோவில் தேக்கு மரம் வளர்ப்புன்னு சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வருடங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எந்த மாதிரி மாசல் வேணாலும் இந்த தேக்கு மரம் வளர்ப்பில் செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரே விவசாயத்தில் இரட்டை லாபம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 7-8 வருஷம் வந்து நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் மொத்தமாக உங்களுக்கு வந்து கையில் வந்து ஒரு 30 லட்சம் 40 லட்சம் கிடைக்குமா? அதனால் சொல்கிறேன், ஒரு வருஷத்தில் ஒரு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7-10 வருடங்களுக்குள்ள ஒரு பல்காக ஒரு 20 லட்சம் 30 லட்சம் கிடைக்குதுன்னா அது வந்து மொத்தமாக விவசாயத்தில் கிடைக்காது. இந்த தேக்கு மரம் வளர்ப்பு கூடுதலாக நம்ம எப்பயுமே பண்ணுற விவசாயத்தை அந்த ஒரு வருடங்களுக்கு பிறகு பண்ணலாம். தயவு செஞ்சு எல்லாருமே ஒரு புது முயற்சியாக பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விவசாயி.